இந்த உலகத்தில் இருக்கிற அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கும் பொது வாழ்க்கையிலும் பொது சேவையிலும் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கும் கொடுக்கப்படுற மரியாதைக்குரிய மிக உயரிய விருதான நோபல் பரிசை பற்றி நிவீதியில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ஃபிரட் நோபல், இவரோட முழு பெயர் ஆல்ஃபிரட் பெர்ன்ஹார்ட் நோபல். இவர் 1833 வருடம் அக்டோபர் 21 ஸ்டாக்ஹோம் மாகாணத்தில் இவரோட பெற்றோர்களுக்கு 4வது மகனாக பிறக்கிறார். ஆல்ஃபிரட் நோபலோட தந்தையின் பெயர் இமானுவேல், தாயின் பெயர் கேரோலின் நோபல். ஆல்ஃபிரட் நோபலோட தாத்தாவும் ஒரு இன்ஜினியர், ஒரு இன்வென்டர். இருந்தாலும் 1837 வருஷம் அவங்க தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தின் காரணமாக ஸ்வீடன் நாட்டிலிருந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ரஷ்யாவுக்கு குடிபெயர்ந்து போகிறாங்க. ஆல்ஃபிரட் நோபலோட அப்பா ரஷ்யாவில் சின்ன சின்ன சுரங்கம் தோன்றதுக்கான வடிபொருளையும் ஒரு சின்ன சின்ன டூல்ஸையும் தயாரிக்கிற ஒரு ஃபேக்டரி ஆரம்பித்து நிர்வகித்து வந்தார். இந்த புதிய தொழில் அவர் தந்தைக்கு நல்லாவே கை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரோட வசதி வாய்ப்புகளும் கூடுச்சு. தனியாகவே ஒரு ஆசிரியரை அமர்த்தி ஆல்ஃபிரட் நோபலுக்கு அவர் கல்வியை பயிற்றுவித்தார். ஆல்ஃபிரட் நோபலுக்கு மொத்தம் 5 மொழிகள் நல்லாவே தெரியும். ஜெர்மன், இங்கிலீஷ், ஃப்ரான்ச், ரஷ்யன், அப்புறம் ஸ்வீடிஷ். தன்னோட 16வது வயதிலேயே கெமிஸ்ட்ரியில் நல்ல தேர்ச்சி அடைஞ்சார் ஆல்ஃபிரட் நோபல். மேலும் கெமிக்கலை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே 1950 வருடம் அவர் ரஷ்யாவிலிருந்து பாரிஸுக்கு பயணப்பட்டார். அங்கே தங்கி 1 வருடம் கெமிக்கலை பற்றி நல்லாவே கற்று தெரிஞ்சுக்கிட்டார். பின்பு வந்த அவர் 1952 வருடத்தில் தன்னோட அப்பாவோட சேர்ந்து அப்பா நடத்திட்டு இருந்த ஃபேக்ட்ரியை பார்க்க ஆரம்பித்தார். இந்த காலகட்டங்கிறது ரஷ்யாவில் கிரீமியன் வார் நடந்த காலகட்டம், அதாவது 1850 காலகட்டம். இதனால் சின்ன சின்ன வெடிபொருளை தயாரிச்சிட்டு இருந்த இவரோட தந்தை மிலிட்ரிக்கான எக்யூப்மெண்ட்டை தயாரிக்க ஆரம்பித்தார். 1856 வருஷம் கிரீமியன் வார் ஒரு முடிவுக்கு வந்தது. முழுசாக இராணுவ எக்யூப்மெண்ட்டை மட்டுமே சார்ந்திருந்த ஆல்ஃபிரட் நோபலோட அப்பாவோட ஃபேக்டரி போர் முடிஞ்சதுக்கப்புறம் சரிவை சந்திச்சுது. பேங்க்கில் வாங்கின கடனை கூட திருப்பி அடைக்க முடியாமல் 1859 வருஷம் கம்பெனியை இழுத்து மூட வேண்டிய நிலைமைக்கு வந்தாங்க. உடனே ஸ்வீடனுக்கு குடும்பத்தோடு திரும்பி வந்துட்டாங்க. இருந்தாலும் ஆல்ஃபிரட் நோபலோட அப்பா ஆல்ஃபிரட் நோபலோட 2 அண்ணன்களை ரஷ்யாவிலே தங்க வச்சார். அவங்களோட பேர் ராபர்ட் அண்ட் லுட்விக். இவங்க 2 பேரும் ரஷ்யாவிலே தங்கியிருந்து இவங்க அப்பாவுக்கு இருந்த மற்ற பல தொழில்களை பார்த்துக்கிட்டாங்க. ஸ்வீடனுக்கு திரும்பி வந்த ஆல்ஃபிரட் நோபல் தன்னோட அப்பாவோட எஸ்டேட்டில் இருந்த ஒரு சின்ன லெபரட்டரியில் வெடிபொருளை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தார். அந்த காலகட்டத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வெடிபொருள் பிளாக் பவுடர், அதாவது கன் பவுடர். அதே காலகட்டத்தில் பிளாக் பவுடரை விட ரொம்ப சக்தி வாய்ந்த வெடிபொருளான நைட்ரோகிளிசரினும் கண்டுபிடிக்கப்பட்டதாக இருந்தது. அது நீர்ம நிலையில் இருந்ததுனால எளிதில் கையாள முடியாததும் அடிக்கடி விபத்துகளை ஏற்படுத்துகிற ரொம்ப அபாயகரமான வெடிபொருளாகவும் இருந்தது. 1862 வருடத்தில் ஆல்ஃபிரட் நோபல் ஒரு சின்ன லெவல் நைட்ரோகிளிசரின் தயாரிக்கிற ஃபேக்டரியை நிறுவினார். அதே சமயத்தில் நைட்ரோகிளிசரனை எப்படி ஒரு சேஃபான வெடிபொருளாக தயாரிக்கலாங்கிற ஆராய்ச்சியிலையும் ஈடுபட்டு இருந்தார் ஆல்ஃபிரட் நோபல். தன்னோட முதல் ஆராய்ச்சியோட வெற்றியாக 1863 வருஷம் நைட்ரோகிளிசரினை ஒரு மெட்டல் கண்டெய்னரில் அடைச்சி வச்சு அதை நம்முடைய தேவைக்கு ஏற்ப வெடிக்க வைக்க முடியும்னு கண்டுபிடிச்சார். இதை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் வெளியே விற்கவும் செஞ்சார். இதனால் இவருக்கு பல மடங்கு பணம் கூடுச்சு. வெடிபொருளை பற்றி தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்த ஆல்ஃபிரட் நோபல் பிளாக் பவுடரையும் நைட்ரோகிளிசரினையும் சேர்த்து வச்சு ஒரு புதிய வடிவிலான வெடிபொருளை உருவாக்குனார். அதோட பேர் டெட்டனேட்டர். பிளாக் பவுடரை ஒரு சின்ன தீப்பொறியினால் தூண்டும் பொழுது அது அதிக வெடிக்கிற சக்தி இருக்கிற நைட்ரோகிளிசரினோட சேர்ந்து வெடிக்கும் பொழுது அதிக சக்தியை வெளிப்படுத்துச்சு. இந்த டெட்டனேட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆல்ஃபிரட் நோபலோட பேர் உலகமெங்கும் பரவ ஆரம்பிச்சது. சரியான முறையில் டெட்டனேட்டரை உருவாக்கி அதை மார்க்கெட்டில் விற்கவும் செஞ்சார் ஆல்ஃபிரட் நோபல். இதனால் அவருக்கு மேலும் செல்வங்கள் வந்து கூட ஆரம்பிச்சது. இருந்தும் நைட்ரோகிளிசரின் வெடிபொருள் இன்னமும் டேஞ்சரஸான வெடிபொருளாக தான் இருந்துச்சு. அதனால் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ண ஆல்ஃபிரட் நோபல் 1865 வருஷம் பிளாஸ்டிங் கேப் அப்படிங்கிற மாற்றங்கள் செய்யப்பட்ட டெட்டனேட்டரை தயாரிக்க ஆரம்பித்தார். இது டெட்டனேட்டரை கம்பேர் பண்ணும்போது அதிக சேஃபாகவும் இருந்துச்சு. அது எப்படின்னா டெட்டனேட்டருக்கு அடிப்பகுதியில் அதிக அழுத்தத்தோட பாதரசத்தை அடைச்சி வச்சுருப்பார். இந்த பாதரசத்து மேலே சின்ன மின் தூண்டலை ஏற்படுத்துறது மூலியமாகவும் வெப்பத்தை ஏற்படுத்துறது மூலியமாகவும் இந்த பிளாஸ்டிங் கேப்பை நம்மளால் வெடிக்க வைக்க முடியும். இதனால் டெட்டனேட்டரை விட பிளாஸ்டிங் கேப் அதிக சேஃபான வெடிபொருளாக கருதப்பட்டுச்சு.
இப்படி எத்தனை விதமான வெடிபொருளை ஆல்ஃபர்ட் நோபல் கண்டுபிடிச்சாலும் அத்தனை வெடிபொருளும் அவர் பிளாக் பவுடர்ல இருந்தும் நைட்ரோகிளிசரின் மூலப்பொருளாக வச்சு தான் கண்டுபிடிச்சாரு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நைட்ரோகிளிசரின் ஒரு ஆபத்தான வேதிப்பொருள். அதை சரியான முறையில் நம்ம கையாளணும்னா இருக்கிற இடத்தையே நாசம் செய்கிற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குது. இப்படி தான் 1864 அவர் நைட்ரோகிளிசரின் உற்பத்தி பண்ணிட்டு இருந்த ஃபேக்ட்ரி வெடிச்சு நாசமாச்சு. இந்த விபத்தில் அவரோட சொந்த தம்பியான ஈமேலும் இறந்தார். கூட பல தொழிலாளர்கள் இந்த விபத்தில் இறந்து போனாங்க. இதனால் நைட்ரோகிளிசரினை இன்னும் எப்படி சேஃபாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணார் ஆல்ஃபர்ட் நோபல். அவரோட ஆராய்ச்சியோட பலனாக 1867 கியாசல்கர் அப்படிங்கிற ஒரு தனிமத்தோட நைட்ரோகிளிசரினை சேர்த்து நைட்ரோகிளிசரினை ஒரு திடப்பொருளான வெடிபொருளாக மாற்றினார். திரவ நிலையில் இருக்கும்போது ரொம்ப ஆபத்தாக இருந்த நைட்ரோகிளிசரின் திடப்பொருளுக்கு மாறும் பொழுது நாம் ஈஸியாக கையாளக்கூடிய ஒரு வெடிபொருளாக மாறிச்சு. அப்படி அவர் ஒரு வெடிபொருளை உருவாக்குனார். அந்த வெடிபொருளோட பேர் தான் டைனமைட். அந்த டைனமைட்டு தான் நம்ம இது நாள் வரைக்கும் இப்போவும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். டைனமைஸ் அப்படிங்கிறது ஒரு கிரீக் வார்த்தை. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் பவர், அதாவது சக்தி. அதிக சக்தி வாய்ந்த வெடிபொருள் அப்படிங்கிறது தான் இந்த டைனமைட் அப்படிங்கிற வார்த்தையோட பொருள். டைனமைட்டுங்கிறது ஒரு வேதியியல் வெடிபொருள். இந்த வெடிபொருளை நம்ம வெடிக்க வைக்கும் பொழுது இந்த வெடிபொருள்களிலிருந்து வெப்பமான காற்று அதிக அழுத்தத்தோடு வெளிப்படும். அப்படி அழுத்தத்தோடு வெளியே வரும் பொழுது இந்த வெடிபொருளை சுற்றி இருக்கிற அத்தனை பொருள்களையும் தகர்த்து எரிஞ்சிட்டு வெளியே வரும். இப்படி தான் டைனமைட் செயல்படுது. இப்படி ஆபத்து ரொம்ப குறைவாக இருக்கிற டைனமைட்டை கண்டுபிடிச்சதுனால ஆல்ஃபர்ட் நோபலோட பெயர் இந்த உலகமெங்கும் பரவ ஆரம்பிச்சது. அந்த காலகட்டத்தில் ஒரு டனல் தோன்றதுக்காகவும் ரயில்வே அமைக்கிறதுக்காகவும் டைனமைட்டோட தேவை இன்றியமையாததாக இருந்தது. 1870 ஈரோப் முழுக்க பல தொழிற்சாலைகள் அமைச்சார் ஆல்ஃபர்ட் நோபல். அந்த தொழிற்சாலைகள் மூலிமா வெடிபொருள்களை தயாரிக்க வச்சு உலகமெங்கும் விற்பனை செஞ்சார். இதனால் அவரோட சொத்து இன்னும் கூட ஆரம்பித்தது. அந்த காலகட்டத்தில் இவருக்கு எந்த அளவு நல்ல பேர் இருந்ததோ அதே அளவு இவருக்கு கெட்ட பேரும் இருந்தது தான் சொல்லணும். அந்த காலத்தில் இருந்த மக்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் இவரோட கண்டுபிடிப்பை அழிவோட கண்டுபிடிப்பாக தான் பார்த்தாங்க. பல நேரங்களில் இவர் வெடிபொருளில் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு. ஏன் சில சமயங்களில் போர்களில் கூட இவரோட வெடிபொருள் பயன்படுத்தப்பட்டுச்சு. இருந்தாலும் இவர் வெடிபொருள் மட்டுமே கண்டுபிடிச்சவர் கிடையாது. ஆர்டிஃபிஷியல் லெதர், ஆர்டிஃபிஷியல் சில்க்குன்னு சுமார் 350 கண்டுபிடிப்புகளுக்கு மேலே கண்டுபிடிச்சிருக்காரு. அத்தனை கண்டுபிடிப்புகளுக்கும் தாம்பியர்லேயே பேட்டர்னும் வாங்கி வச்சுருக்காரு. இவர் கண்டுபிடிப்பு மேலே இருந்த அதிக நாட்டத்தின் காரணமாக கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமே வாழ்ந்துட்டார். 1896 சான்ரோமில் இவரோட வீட்டில் இவர் உயிரிழக்கிறார். இவர் உயிரிழந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவரோட உயிரை திறந்து பார்த்த இவரோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஏன் பொதுமக்களுக்கும் கூட ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. ஏன்னா இவரோட சொத்துக்களில் பெரும் பகுதியை அறிவியலில் புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியாளர்களுக்கும் உலகத்தில் அமைதியை நிலநாட்டுற அகிம்சைவாதிகளுக்கும் பரிசாக கொடுக்கறதுக்காகவே ஒதுக்கி வச்சுருந்தார். இந்த உயிர் எழுதப்பட்டது 1895 நவம்பர் 27 பாரிஸில். இவர் சாகரக்கு சரியாக 1 வருடங்களுக்கு முன்னாடி. இதுதான் இவரால் எழுதப்பட்ட கடைசி உயிர். இந்த உயிரோட அடிப்படையில் தான் இன்னைக்கு வரைக்கும் நோபல் பரிசு 5 துறைகளில் சாதித்த சாதனையாளர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருது. அப்படி இவரை ஒதுக்கிய சொத்தோட இன்றைய மதிப்பு 631 மில்லியன் அமெரிக்க டாலர். இப்படி நோபல் பரிசு கொடுக்கறதுக்கு ஆகிற மொத்த செலவுமே இவர் ஒதுக்குன இந்த நிதியிலிருந்து தான் கொடுக்கப்படுது. வாங்க அடுத்த வீடியோவில் நோபல் பரிசை பற்றி இன்னும் மீதி இருக்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்ப்போம்.